ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நந்தகுமார் ஏகே ரியல் எஸ்டேட் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. இப்போ பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விளாங்குறிச்சியில் இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி இது ஒரு 3BHK இருக்கிற வீடு. இது அமைஞ்சிக்கிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா அருமையான லொக்கேஷன். பாருங்கள், நிறைய வீடு இருக்குது, ஃபுல்லாகவே எல்லாமே பெரிய பெரிய வீடு தான். இது பார்த்திங்கன்னா விளாங்குறிச்சிலேருந்து ஜஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 500 meters டிஸ்டன்ஸ்லாம் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி கட்டின இன்ஜினியர் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப தெரியவர். அவரோட பில்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாகவும் ஃபுல்லாக ஃபர்னிச்சரோட தான் கொடுப்பார் அவர். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியும் அதே மாதிரி தான், ஃபுல் ஃபர்னிச்சரோட இருக்கக்கூடிய 3BHK ஹவுஸு. வாங்க இப்போ இது வீடு உள்ளே போய் பார்க்கலாம். இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இது ஒரு 3 சென்ட் கொண்ட லேண்டுங்க. 2100 ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்திங்கன்னா பில்டிங் கட்டியிருக்காரு. ஸோ இதான் கார் பார்க்கிங்கு. இது டோட்டலாக உங்களுக்கு வெளியெல்லாம் ஸ்பேஸ் சுற்றியோட விட்டு தான் கட்டியிருக்காங்க. இந்த பக்கம் பாருங்கள், அந்த பக்கம் ஒரு அவுட்ரு பாத்ரூம் ஒன்று இருக்குது. இதுதான் என்னோடய என்ட்ரன்ஸு. நான் உள்ளே போய் பார்க்கலாம். ஹால் பாருங்க, இது கிச்சன் ஃபுல்லி ஃபர்னிச்சர் ஹவுஸுங்க. கீழே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காரு, மேலே 2 பெட்ரூம் இருக்குது. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மட்டும் இன்னும் பண்ணல. மேலே போய் பார்க்கலாம். மேலே ஒரு கம்ஃபர்டபுளான ஹாலு, ஹோம் தியேட்டர் அந்த மாதிரி எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு அருமை செட் பண்ணியிருக்காரு. இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. எல்லாமே 10x16 மாஸ்டர் பெட்ரூம் தான். பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மட்டும் மாட்டல. இங்கே சும்மா லவ் இந்த வாஷிங் மிஷின்ஸு அதில் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பில்டிங் ஏரியா பார்த்திங்கன்னா ரொம்ப நியர்பை தான் விளாங்குறிச்சிக்கு. நிறைய பேர் விளாங்குறிச்சியில் வேணும்னு கேட்டிருந்தாங்க. பட் ஆனால் இது பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக தான் இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். இந்த வீடியோ யாருக்கா தேவைப்படுச்சு அப்படின்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இது எனக்கு டைரக்ட் கிளைண்ட்டு தான். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி.